இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரியில் சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சன் கொலை விவகாரத்தில் மேலும் ஒரு வழக்கு என்ஐஏவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. கடந்த 8ஆம் தேதி களியக்காவிளை சோதனை சாவடியில் சிறப்பு SSI வில்சன் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதில் கைது செய்யப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு சிம் கார்டு வாங்கி கொடுத்ததாக 10 பேரை கைது செய்து கியூ பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் பயங்கரவாதிகளுக்கு சிம் கார்டு வாங்கி கொடுத்த வழக்கு கடந்த 21ஆம் தேதி என்ஐஏவுக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இதனிடையே தீவிரவாத தொடர்புடைய 17 பேர் மீது பெங்களூரு போலீசார் கடந்த 10ஆம் தேதி வழக்கு பதிவு செய்தனர். இதில் காஜா மொய்தீன், பாட்ஷா தலைமையிலான கும்பல் தமிழக கர்நாடக வனப்பகுதியில் ஆயுத பயிற்சி எடுத்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்து முன்னணி பிரமுகர் சுரேஷ்குமார் கொலை வழக்கில் கைதாகி தலைமறைவாக இருந்த காஜா மொய்தீன் உள்ளிட்ட கும்பலை டெல்லி போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி காவல் உதவி ஆய்வாளர் வில்சன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தௌஃபீக், அப்துல் ஷமீம் இருவருக்கும் காஜா மொய்தீன் குழுதான் பயிற்சி அளித்ததாக பெங்களூரு காவல்துறை தெரிவிக்கிறது. இதனால் வில்சன் கொலை விவகாரத்தில் கன்னியாகுமரி போலீசார் விசாரித்து வரும் வழக்கும் விரைவில் என்ஐஏவுக்கு மாற்றப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சாவூரில் திருவையாறு MLA துரை சந்திரசேகர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குருநாதன் வழங்க இணைகிறார். குருநாதன், விவரம். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களது ஒரே கோரிக்கை ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை டெல்டா மாவட்டங்களில் செயல்படுத்தக்கூடாது என்பதே ஆகும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி திமுக சார்பாக இன்று டெல்டா மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், மேலும் இப்பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுகவை சேர்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் TKG நீலமேகம், திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், திருவிடைமருதூர் சட்டமன்ற உறுப்பினர் கோவி செழியன் மற்றும் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் SS பழனி மாணிக்கம், மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் உள்ளிட்ட கட்சியினர் பங்கேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு விவசாய சங்க பிரதிநிதிகளும் கலந்துள்ளனர். அவர்களின் ஒரே கோரிக்கை ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எக்காணத்துக் கொண்டும் இப்பகுதியில் அனுமதிக்க கூடாது, எனவே மேலும் விவசாயத்தை பாதுகாக்கும் விதமாக வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்பதே அவர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. பத்மபிரியா, இணைப்பிலேயே தொடருங்கள் குருநாதன், நாம் தொடர்ந்து பேசலாம். புதுக்கோட்டை திலகர் திடலிலும் திமுக MLA ரகுபதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதே கோரிக்கையை வலியுறுத்தி இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைகிறார். ஷேக் அப்துல்லா, விவரம். பத்மபிரியா, புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் கடந்த 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி மத்திய அரசு ஹைட்ரோ கார்பன் எனும் இயற்கை எரிவாயு எடுக்கப் போவதாக அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிவித்த மறுநாளிலிருந்தே நெடுவாசல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் 200 நாட்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு பிறகு மத்திய மாநில அரசுகள் மக்களின் கருத்து கேட்காமல் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்பட மாட்டோம், மக்களுக்கு விரோதமாக எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்ததை அடுத்து போராட்டமானது கைவிடப்பட்டது. இருப்பினும் அதன் பிறகு போராட்டத்தை அடுத்து அங்கு ஒப்பந்தம் எடுத்த ஜெம் லெபரேட்டரியும் பின்வாங்கியதை அடுத்து பொதுமக்கள் மகிழ்ச்சியாக இருந்தனர். பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு இந்த சூழலில் தற்போது கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய அரசு ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறது. அதாவது ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு மத்திய அதாவது சுற்றுச்சூழல் அரசின் அனுமதி தேவை, சுற்றுச்சூழல் அனுமதி தேவையில்லை. அதே போல் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி கருத்து கேட்கவும் தேவையில்லை என்று அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பு விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சியினர், விவசாய சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம், மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தனர். இந்த அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை அதாவது டெல்டா மாவட்டங்களில் திமுக இன்று போராட்டம் அறிவித்தது. அதாவது ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக டெல்டா மாவட்டங்களில், குறிப்பாக புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் போராட்டமானது அறிவித்தது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை திலகர் திடலில் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் செல்லப்பண்ணின் மற்றும் திமுக சட்டமன்ற திரு
சிறுபான்மையம் சட்டமன்ற உறுப்பினர் ரகுபதி தலைமையில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகின்றது. இந்த போராட்டத்தில் 1000+ மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டுள்ளனர். முக்கியமாக இந்த கோரிக்கை, அதாவது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும், அந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும், காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக விவசாயம் பாதிக்கும், விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள், வாழ தகுதியற்ற பகுதியாக, அதாவது முப்போகம் விலகும் பூமி வாழ தகுதியற்ற பூமியாக மாறிவிடும், உடனடியாக இந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும், தமிழக அரசும் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இந்த போராட்டத்தில் ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினர் மெய்யநாதன், புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் பெரியண்ணன் அரசு உள்ளிட்ட 1000+ மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். பத்மபிரியா. ஹைட்ரோ கார்பன் திட்டம் டெல்டா பகுதியை பாலைமனமாக்கிவிடும் என்றும், டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் திமுக சார்பில் தஞ்சை மற்றும் புதுக்கோட்டையில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்த தகவல்களை எமது செய்தியாளர்கள் குருநாதன், ஷேக் அப்துல்லா வழங்க கேட்டோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்ப்போம். கன்னியாகுமரி அருகே தொழிலதிபர் வீட்டில் 56 சவரன் நகைகளை திருடிய கொள்ளையர் ஒருவர் அங்கிருந்த சாவியை எடுத்துக்கொண்டு தொழிலதிபரின் நகைக்கடையிலும் 1 கிலோ நகைகளை திருடி சென்றிருக்கிறார். இந்த காட்சி அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் விஜயன் என்பவர் ஜுவல்லரி ஷாப் நடத்தி வருகிறார். இவர் விரிவோடு பகுதியில் உள்ள வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்றிரவு அவரது வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர் ஒருவர் பீரோவில் இருந்து 56 சவரன் நகைகள் மற்றும் 1,00,000 ரூபாய் ரொக்கத்தையும் திருடியிருக்கிறார். அதுவும் போதாமல் வீட்டின் பூஜை அறையில் இருந்த கடை சாவியை எடுத்துக்கொண்டு மார்த்தாண்டத்தில் உள்ள கடையின் பூட்டை திறந்திருக்கிறார். பின்னர் அங்கிருந்த 3 கிலோ நகைகளை அந்த நபர் சாவகாசமாக திருடி சென்றிருக்கிறார். இந்த காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியிருக்கிறது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக உயர்கல்வித்துறை செயலாளராக அபூர்வா நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதேபோல விருப்ப ஓய்வில் செல்ல விண்ணப்பித்திருந்ததாக கூறப்பட்ட தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் சந்தோஷ் பாபு தமிழ்நாடு கைவினை மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குநராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக தலைமைச் செயலாளர் கே சண்முகம் நேற்று வெளியிட்ட உத்தரவில் ஆவண காப்பக இயக்குநராக இருந்து வந்த முதன்மைச் செயலாளர் அபூர்வா உயர்கல்வித்துறை செயலாளராக நியமிக்கப்படுவதாகவும், உயர்கல்வித்துறை முதன்மைச் செயலாளராக இருந்த மங்கத்ராம் ஷர்மா அபூர்வா வகித்து வந்த ஆவண காப்பக பதவிக்கு மாற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல தொழில் வழிகாட்டி அமைப்பு நிர்வாக இயக்குநராக இருந்த கே பி கார்த்திகேயன் டிட்கோ எனும் தமிழ்நாடு தொழில் மேம்பாட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். டிட்கோ நிர்வாக இயக்குநராக இருந்த அனீஷ் சேகர் தொழில் வழிகாட்டி அமைப்புக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தகவல் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் டான்ஃபினெட் எனப்படும் தமிழ்நாடு ஃபைபர்நெட் மேலாண் இயக்குநராக இருந்த எம் எஸ் சண்முகம் அருங்காட்சியக இயக்குநராகவும், உள்துறை துணைச் செயலாளர் டி ரவிச்சந்திரன் டான்ஃபினெட் மேலாண் இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் விருப்ப ஓய்வு பெற விரும்பி விண்ணப்பித்ததாக கூறப்பட்ட மூத்த IAS அதிகாரியும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளருமான சந்தோஷ் பாபு முக்கியத்துவம் குறைந்த தமிழ்நாடு கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சந்தோஷ் பாபு விருப்ப ஓய்வு பெற விரும்புவதாக கூறி தலைமைச் செயலாளர் சண்முகத்துக்கு மின்னஞ்சல் அனுப்பியதாக தகவல் வெளியான நிலையில் அவர் வேறிடத்திற்கு பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக சந்தோஷ்பாபு விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்திருந்த திமுக தலைவர் MK Stalin 12,524 பஞ்சாயத்துகள், 15 மாநகராட்சிகள் உள்பட தமிழகம் முழுவதும் அதிவேக அலைக்கற்றை மற்றும் தடையில்லா இணைப்புக்கான உள்கட்டமைப்பை இணைக்கும் 2,441 கோடி ரூபாய் திட்டத்தின் பொறுப்பு அதிகாரி திடீரென விருப்ப ஓய்வில் செல்வது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியிருந்தார். பாரத் நெட் மற்றும் தமிழ்நெட் திட்ட செயலாக்கம் குறித்த விவகாரத்தில் நிலவும் மர்மங்கள் என்னவென்றும் கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் சந்தோஷ்பாபு விருப்ப ஓய்வில் செல்லும் அளவுக்கு அழுத்தம் கொடுத்தது யார் என்றும், இது தொடர்பான சந்தேகங்களுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், தமிழ்நெட் பாரத் நெட் செயலாக்கத்தில் முறைகேடுகளுக்கு இடம் தராமல் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். மதுரையில் 23 வார்டுகள் கொண்ட மண்டலத்தில் துப்புரவு பணியாளர் காலியிடங்கள் பெருமளவு நிரப்பப்படாமல் இருப்பது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தெரியவந்திருக்கிறது. மதுரை மாநகராட்சியின் 4 மண்டலங்களில் மொத்தம் 100 வார்டுகள் உள்ளன. இந்த பகுதிகளில் துப்புரவு பணியில் பெரிய அளவில் தொய்வு இருப்பதாகவும், இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து சமூக ஆர்வலரான பாண்டி என்பவர்
தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கான விவரங்கள் கிடைத்துள்ளன. இதில் 1 முதல் 23 வார்டுகளை கொண்ட மண்டலம் ஒன்றில் 295 நிரந்தர துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றுவதாகவும் 434 பேர் ஒப்பந்த முறையில் பணியில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 327 நிரந்தர பணியிடங்கள் காலியாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் 60% பணியிடங்கள் காலியாக உள்ளது தெரியவந்துள்ளது. 8 சுகாதார ஆய்வாளர்கள் இருக்க வேண்டிய மண்டலம் ஒன்றில் வெறும் 4 சுகாதார ஆய்வாளர்களே உள்ள நிலையில் ஆள் பற்றாக்குறை காரணமாக குப்பை அகற்றும் பணி பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குப்பைகள் வந்து 4 நாள் 5 நாளைக்கு ஒரு தடவை அள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. சில பகுதிகளில் என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக குப்பையை அள்ளி வச்சுட்டு அவங்க வாட்டு அசால்ட்டாக நெருப்பை வச்சு வச்சுட்டு பற்ற வச்சுட்டு போயிடுறாங்க. மாநகராட்சி ஊழியர்களுக்கு பொதுவாக வந்து உபகரணங்கள், அதாவது குப்பை அள்ளுவது சாதாரண, நாங்கள் ஊழியர்கள்ட்ட போய் நான் கேட்குறேன், ஏங்க நீங்கள் இந்த குப்பைகளை வந்து மழைக்காலங்களில் சரி மற்ற டயத்தில் ஏங்க கையில் அள்ளுறீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு வந்து சரியான உபகரணங்கள் கொடுக்கலை அப்படின்றாங்க. நாள்தோறும் இரு வேளைகளில் துப்புரவு பணிகள் நடைபெறுவதாக மாநகராட்சி தெரிவித்துள்ள நிலையில் சுகாதார பணியில் உள்ள குறைபாடுகளை அதிகாரிகள் மூடி மறைப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு நாளைக்கு துப்புரவு பணியாளர்கள் 2 முறை கூட்டுவதாக தகவல் அறியும் சட்டத்தில் எனக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அடிப்படையில் பார்த்தா ஒரு நாளைக்கு 2 முறை கூட்டுவதாக தெரியவில்லை. அவர்களுக்கு வேலை பழுவு அதிகமாக இருக்குது. ஒரு 4 தெரு 3 தெரு 4 தெரு கூட்டுறவங்கள கூடுதலாக 2 தெரு 3 தெரு கூட்டுறதுனால அவங்க அந்த பணியை ஒரு நேரத்தில் தான் பார்க்க முடியுது. துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஆய்வாளர்களின் காலி பணியிடங்களை நிரப்பி மாநகராட்சி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்குமா? News 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் ஸ்டாலின் நவநீத கிருஷ்ணன். அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸின் செல்போன் வாட்ஸ்ஆப் மூலமாக ஹேக் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வாட்ஸ்ஆப்பில் செய்யக்கூடிய சில எளிமையான நடவடிக்கைகளால் ஹேக்கிங் ஆபத்துகளிலிருந்து தப்ப முடியும் என தொழில்நுட்ப நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். உலகின் நம்பர் 1 பணக்காரரும் அமேசான் நிறுவன தலைவருமான ஜெஃப் பெசோஸின் செல்போன் வாட்ஸ்அப் மூலமாக ஹேக் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. உளவு நடவடிக்கைகளில் சிறந்து விளங்கும் மென்பொறியாளர்கள் அண்மை காலத்தில் அதிக அளவில் முளைத்துவிட்ட நிலையில் இந்தியாவிலும் ஹேக்கர்கள் அதிக அளவில் வளர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பிட்ட நபர்களின் செல்போன்களுக்குள் அத்துமீறி உள்ளே நுழையும் ஹேக்கர்கள் அதில் உள்ள புகைப்படங்கள், வீடியோ உள்ளிட்ட அந்தரங்க தகவல், வங்கிக் கணக்கு விவரங்கள் உள்ளிட்டவற்றை திருடி அதை வைத்து சம்பந்தப்பட்ட நபர்களை மிரட்டி பணம் பறிப்பது அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சில எளிமையான நடவடிக்கைகள் மூலமாகவே வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்படுவதை தடுக்கலாம் என தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். முதலில் வாட்ஸ்அப் செட்டிங்ஸ் பகுதிக்குள் சென்று அக்கவுண்ட் கிளிக் செய்ய வேண்டும். அதில் 2-step வெரிஃபிகேஷன் என்பதை கிளிக் செய்தால் எனேபிள் என கேட்கும். அதை கிளிக் செய்தவுடன் தோன்றும் திரையில் 6-digit ரகசிய எண்ணை என்டர் செய்து அதை உறுதி செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்களது மின்னஞ்சல் முகவரியையும் சேர்க்க வேண்டும். மின்னஞ்சல் முகவரியையும் 2வது முறை உள்ளீடு செய்து உறுதி செய்த பிறகு உங்கள் வாட்ஸ்அப் பாதுகாக்கப்பட்டு விட்டதாக தகவல் வரும். இதை செய்தாலே வாட்ஸ்அப்பை வேறு யாரும் ஹேக் செய்ய முடியாது என கூறுகின்றனர் வல்லுநர்கள். இந்த பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் வாட்ஸ்அப்பை வேறு செல்போனில் திறக்க முடியாது என்பதால் ஹேக்கர்கள் உள்ளே நுழைய வாய்ப்பில்லை என தெரிவிக்கின்றனர். வாட்ஸ்அப் செட்டிங்ஸில் பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட பிறகு ஹேக்கர்கள் ஊடுருவ முயன்றால் இணைக்கப்பட்ட செல்போன் எண்ணுக்கும் மின்னஞ்சல் முகவரிக்கும் எச்சரிக்கை செய்தி வரும் என்றும் வல்லுநர்கள் கூறுகின்றனர். மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ள நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் நிலவக்கூடிய பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கால்நடை வளர்ப்பும் முட்டை உற்பத்தியும் பிரதான தொழிலாக விளங்கி வருகிறது. இங்கு 1000 மேற்பட்ட கோழி பண்ணைகளில் தினசரி 3 முதல் 4 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. வெளி மாநிலங்கள் மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கும் இங்கிருந்து முட்டை ஏற்றுமதி செய்யப்படுவதால் அவற்றை பாதுகாக்க குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கையாக அமைந்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்துக்கு கோழிப்பண்ணைக்கான தனி மார்க்கெட்டிங் சென்டர் ஒன்று அமைப்பதற்கு மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும். அதுபோல குளிர்சாதன வசதி நிரம்பிய குடோன்கள் அமைப்பதற்கும் மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும். கோழிகள் ஆராய்ச்சி மையம் உருவாவதற்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும். முட்டைகள் லாரி மூலமாக எடுத்துச் செல்லப்படுவதால் சுங்க கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் வைக்கப்படுகிறது. மிகவும் பாதிக்கிறது டோல் தான் பாதிச்சிட்டு இருக்கு. அதில் வந்து மத்திய பட்ஜெட் பண்ணும்போது இந்த டோல் கட்டணத்தை குறைச்சி
மத்திய அரசு அதுக்கு பரிசீலனை பண்ணி எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி காலாவதியான டோல்லாம் கொஞ்சம் எடுக்க முயற்சி பண்ணணும்னு எங்கள் லாரி சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்ளும். லாரிகளுக்கு பாடி கட்டும் தொழிலுக்கும் பிரபலமானது நாமக்கல் தான். நலிவடைந்து வரும் இந்த தொழிலுக்கான GST வரியை 18% 9% குறைக்க வேண்டும் என்பதும் இவர்களின் பிரதான கோரிக்கைகளில் ஒன்றாக உள்ளது. BS6 வண்டி இப்போ வர இருக்கிறது, அது இன்னும் இந்த வண்டியை விட இன்னும் 4-5 கூட இருக்கும்போது தெரிகிறது. இப்பொழுதே வண்டி வருகையெல்லாம் குறைந்து விட்டது. அதனால் அரசாங்கம் இந்த சிறுதொழிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து 18% GST வரி விலக்கு ஒரு 9% இருக்குமாறு இதை செய்து கொடுக்குமாறு மத்திய அரசாங்கத்தை இந்த பட்ஜெட்டிலே நாங்கள் எல்லோரும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். போர்வெல் லாரிகளை பொறுத்த மட்டில் தற்போது ஆழ்துளை கிணறுகள் அமைக்க அதிக அளவில் தேவை இருப்பதால் டீசல் விலையை குறைக்க பட்ஜெட்டில் நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோல ஃபாஸ்டாக் கட்டணங்களிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. அதிகப்படியான போர்வெல்கள் தேவைப்படுவதால் அதிகப்படியான டீசல் செலவு செய்வதால் எங்களுக்கு டீசல் மானிய விலையில் கொடுத்தால் நாங்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம். பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கு கூடுதல் நிதி, பத்ம விருதுகளில் 50 விழுக்காட்டை விவசாயிகளுக்கென ஒதுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. News 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நாமக்கல் செய்தியாளர் ரவிக்குமார். தடுப்பூசி போடுவதன் அவசியத்தை வலியுறுத்தி மத்திய அரசு தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ராஜஸ்தானில் 55% குழந்தைகளுக்கு மட்டுமே தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. அங்கு சுகாதார ஊழியர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன? தொகுப்பில் பார்க்கலாம். After a 3-month break, it's a new season in Sawai Madhopur, home to the Ranthambore National Park and Tiger Reserve. But for villagers living around the periphery of Ranthambore, the man-animal conflict, a reality lived every day. It's in these circumstances health workers carry out the immunization duties. In the semi-urban village of Kilchipur, the fear of fever post-immunization surfacing once again. Jyoti bataiye ki iska tikakaran karwaya hai? Nahi. Acha, kyun nahi karwaya? Isko bukhar aati us din ye bulane aaye. The Thar Desert, leading us to Rajasthan's second largest district, Bikaner. At the primary health center in Goru village, there is just no staff. मेरे पास में इस PSC में 13 गांव हैं। Thar Desert population में मैं सिर्फ एक स्टाफ हूँ यहाँ पर। आपकी delivery कहाँ हुई थी? घर पे। अच्छा, तो ये कितना महीने का बच्चा है आपका? 1.5 महीने से 2-4 दिनों पर। अब तक कोई टीका किया है? नहीं किया। And then the unthinkable. To immunize her baby, Bhavari walks 9 kilometers from her village to this primary health center. That's 9 kilometers on the desert sand with a baby in her arms. Refreshingly, many here understand the benefits of immunization. ऐसे बच्चे सेफ रहते हैं, ऐसे कोई बीमारी नहीं होती, जैसे खांसी हो, टीबी हो, निमोनिया या ऐसे जैसी बीमारी कोई नहीं लगती ऐसे. While overall full immunization coverage has increased in Rajasthan, the state reels from a 28% shortage of A&Ms. However, what has helped increase immunization are well targeted incentivized government schemes. Pradhan Mantri Matritva Vandan Yojana jo chal rahi hai usme hai ki aap pehle tikakaran karaoge hai na card banaoge to hi aapko paisa milega to kuch is tarah bhi logon ki soch badli hai. செங்கல்பட்டு சுங்கச்சாவடியில் 25ஆம் தேதி நிகழ்ந்த வன்முறையை கட்டுப்படுத்த காவல்துறை மும்முறை துப்பாக்கிச்சூடு நிகழ்த்தியதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், முழு விவரம் என்ன?
கடந்த 26ஆம் தேதி செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் கடுமையான ஒரு மோதல் ஏற்பட்டு அதன் காரணமாக சுங்கச்சாவடி முற்றிலுமாக நொறுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தற்போது செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக செங்கல்பட்டு டோல் பிளாசாவினுடைய சுங்க அதிகாரிகள் இங்கே வந்து புகார்கள் கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த விசாரணை எந்த வகையில் நடைபெற்று வருகிறது என்பது குறித்தெல்லாம் கேட்டறிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் அன்று 26ஆம் தேதி காலை நடைபெற்ற மோதலின் போது போலீசார் 3 முறை வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திய அந்த போராட்டத்தை நிறுத்தியதாக தகவல்கள் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான அளவிற்கு போலீசாரும் தாக்கப்பட்டதாகவும் அந்த தகவல்கள் சொல்லப்படுகிறது. குறிப்பாக சுங்கச்சாவடியில் அரசு பேருந்தினுடைய ஓட்டுநருக்கும் அதே போல சுங்கச்சாவடியினுடைய நிர்வாகிகளுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக சுங்கச்சாவடியில் கடுமையான மோதல் ஏற்பட்டது. இதில் பொதுமக்களும் அதே போல அங்கு வந்த வாகன ஓட்டிகளும் தொடர்ச்சியாக சுங்கச்சாவடியினுடைய ஒட்டுமொத்த அந்த பகுதிகளிலும் அடித்து நொறுக்கினார்கள். இந்த நிலையில் ஒரு கட்டுக்கடங்காத ஒரு மோதலாக அந்த நிலை வந்து மாறியது. இதனால் போலீசார் அங்கே குவிக்கப்பட்டிருந்தாலும் கூட போலீசாரினுடைய அறிவுறுத்தலும் மீறியும் கூட அங்கே வந்து சுங்கச்சாவடிகள் அடித்து நொறுக்கப்பட்ட அந்த சூழல் வந்து நடைபெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது குறித்து போலீசாரிடம் விசாரித்த போது 3 முறை துப்பாக்கிச்சூடு நடத்திய அந்த கலவரத்தை நிறுத்தியதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல கலவரத்தில் முக்கியமான 8 நபர்கள் மீது தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் அடையாளம் காணாத நபர்களாகவும் குறிப்பாக 18 லட்சம் ரூபாய் அளவிற்கு அந்த சுங்கச்சாவடியினுடைய மையத்திற்குள்ளாக பொருட்கள் வந்து திருடப்பட்டிருப்பதாக, அதாவது ரொக்க பணம் திருடப்பட்டிருப்பதாகவும், அது அந்த 26ஆம் தேதியினுடைய ஒட்டுமொத்த வசூல் பணத்தையும் அங்கே வைத்திருந்த பணத்தை திருடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் உடைக்கப்பட்டிருந்தாலும் கூட அங்கே இருந்த விஷுவல்ஸ் ஏற்கனவே அவங்களுக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார், குறிப்பாக இந்த மோதல் சம்பவத்தில் திருட்டிற்காக பயன்படுத்திய நபர்கள் யார் என்பது குறித்து தற்போது போலீசார் மிக தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான தகவலாக இருந்தாலும் கூட ஒரு இந்தியாவிலேயே முதல் முறையாக இது போன்ற ஒரு சுங்கச்சாவடியை முற்றிலுமாக அடித்து நொறுக்கியது ஒரு புறம் இருந்தாலும் கூட 3 முறை துப்பாக்கிச்சூடு நடத்தும் அளவிற்கு அந்த கலவரம் நடைபெற்றிருக்கிறது. இது அதிகாலை நடைபெற்றிருப்பதனால அங்கே அந்த செய்தி என்பது பெரிய அளவில் பரவாமல் இருக்கிறது. ஆனால் தற்போது போலீசார் கொடுத்த தகவல் அடிப்படையில் இந்த தகவல் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பத்மபிரியா, விசாரணையின் அடுத்த கட்ட நிலை குறித்து காவல்துறை தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? இதுவரை கைதாகி விசாரிக்கப்பட்டு வருபவர்களிடமிருந்து எது போன்ற தகவல்கள் கிடைத்திருக்கிறது? குறிப்பாக சுங்கச்சாவடி மீண்டும் செயல்பாட்டிற்கு வர வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக சுங்கச்சாவடி மீண்டும் செயல்பாட்டு வருவதற்கான ஏற்பாடுகளை சுங்க அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். குறிப்பாக 1 வார காலத்திற்கு மேலாக சுங்கச்சாவடியை இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அதிகாரிகள் இங்கே தீவிரமாக இந்த புகார்களை கொடுத்து அதன் அடிப்படையில் வேகமாக அந்த இடத்தை மீண்டும் அரங்குகளை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். அதே போல நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இந்த புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ரூபாய் ரொக்க பணம் காணாமல் போயிருக்கிறதோ அதற்கான வீடியோ ஆதாரத்தை முழுமையாக கொடுத்திருக்கிறார்கள். அதில் திருடிய நபரினுடைய காட்சிகள் என்பது தத்ரூபமாக இருப்பதாகவும், அதனுடைய அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருப்பதாகவும், அந்த காட்சிகளை வைத்துதான் தற்போது போலீசார் சுங்க அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை பேசியிருக்கிறார்கள். அது சுங்க அதிகாரிகளா என்ற ஒரு விசாரணையும் நடைபெற்றிருக்கிறது. அதில் சுங்க அதிகாரிகள் இல்லை என்ற ஒரு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் வெளிநபரோ அல்லது அந்த மோதலில் ஈடுபட்ட ஒரு நபர் தான் திருடியிருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் தற்போது அந்த காட்சிகளை மையப்படுத்தி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக 18 லட்சம் ரூபாய் என்பது தற்போது சுங்க அதிகாரிகள் நமக்கு கொடுக்கக்கூடிய தகவலாக இருந்தாலும் கூட அதிலும் போலீசார் அவ்வளவு ரூபாய் காணாமல் போயிருக்கிறதா, எதற்காக அவ்வளவு ரூபாய் வந்து பாதுகாப்பு இல்லாமல் வைக்கப்பட்டது என்பது குறித்தான விசாரணையும் தற்போது சுங்க அதிகாரிகள் மீது வைத்திருக்கிறார்கள். எனவே சரியாக எத்தனை 100,000 ரூபாய் காணாமல் போயிருக்கிறது என்கின்ற விவரத்தை தற்போது போலீசாரும் ஒரு சந்தேக நோக்கில் தற்போது விசாரித்து வருகிறார்கள். இதன் அடிப்படையில் விசாரணையானது தற்போது தொடர்ச்சியாக செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்திலிருந்து தற்போது தொடர்ச்சியாக இங்கே விசாரிக்கப்பட்டு வருகிறது. 8 நபர்கள் மீது மர்ம நபர்கள் என்ற அடிப்படையில் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பெயர்கள் மட்டுமே தெரியாது, ஆனால் அவர்களுடைய வீடியோ காட்சிகள் என்பது துல்லியமாக இருப்பதன் காரணமாக அந்த நபர்கள் யார், தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்திலே இருக்கக்கூடியவர்களா அல்லது வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களா என்பது குறித்தெல்லாம் விசாரித்து வருகிறார்கள். பத்மபிரியா,
நன்றி வேல்முருகன், விரிவான பல தகவல்களோடும் நேரலை காட்சிகளோடும் இணைந்தமைக்கு. மற்ற செய்திகளை, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முறைகேட்டு விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 3 அரசு ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 பேரில் ஒருவரான திருக்குமரன் உட்பட மேலும் 37 பேர் 2017 ஆண்டு நடந்த குரூப் 2A தேர்வை ராமேஸ்வரம் மையத்திலேயே தேர்வை எழுதி தரவரிசை பட்டியலில் முன்னிலை பெற்றதும் அம்பலமாகியிருக்கிறது. ராமேஸ்வரம் கீழக்கரை மையங்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் முறைகேடு நடைபெற்றது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் நேற்று 4வது நாளாக விசாரணை நடத்தினர். விழுப்புரத்தைச் சேர்ந்த ஒரு நபரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் ராமேஸ்வரம் மற்றும் சிவகங்கை பகுதியில் இருந்து விடைத்தாள்களை கொண்டுவரும் பணியில் இருந்த அதிகாரிகளிடமும் விசாரணை நடைபெற்றது. தலைமறைவாக உள்ள முக்கிய இடைத்தரகரான ஜெய்குமாரை போலீசார் தேடி வருகின்றனர். நேற்று நடத்தப்பட்ட விசாரணையில் கார்த்தி, வினோத்குமார், சீனிவாசன் ஆகிய மேலும் 3 இடைத்தரகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பள்ளி கல்வித்துறையைச் சேர்ந்த ரமேஷ், எரிசக்தி துறையில் பணியாற்றக்கூடிய திருக்குமரன், டிஎன்பிஎஸ்சி ஊழியர் ஓம்காந்தன் ஆகிய 3 சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள திருக்குமரன் 2017 ஆண்டு குரூப் 2A தேர்வை தற்போது முறைகேடு புகார் எழுந்துள்ள ராமேஸ்வரம் மையத்தில் எழுதி 300க்கு 267 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றது தெரிய வந்துள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள சர்ச்சைக்குரிய தேர்வு மையங்களில் குரூப் 2A தேர்வெழுதிய திருக்குமரன் உட்பட 37 பேர் தரவரிசை பட்டியலில் 100 இடங்களுக்குள் வந்திருப்பதும் அம்பலமாகியுள்ளது. இதனால் 37 பேரும் முறைகேடு செய்து அரசு ஊழியர்களாக பணியில் சேர்ந்திருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்படுகிறது. கடந்த 2017 ஆண்டில் நடைபெற்ற நேர்முக தேர்வு இல்லாத 1953 பதவிகளுக்கு குரூப் 2A தேர்வை சுமார் 800,000 பேர் தேர்வெழுதினர். இதனிடையே டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடும் கருப்பு ஆடுகள் களையப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். குற்றீசல் போல பெருகிவிட்ட தனியார் பயிற்சி மையங்களை முறைப்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தப்பு பண்ணாங்களோ அவங்களும் சட்டத்தின் மூர்த்தி கடுமையாக தண்டனை வந்து வாங்கி கொடுப்போம், அதில் எந்த மாறுபட கருத்து இல்லை. இந்த புற்றீசல் போல இந்த பிரைவேட் இந்த டீச்சிங் சென்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறத எல்லாம் கண்டிப்பாக களைய அடையாளம் காணப்பட்டு களை எடுக்கின்ற நடவடிக்கை நிச்சயமாக வரும். குரூப் 4 தேர்வுகளை தொடர்ந்து குரூப் 2A தேர்விலும் முறைகேடு நடைபெற்றிருப்பது தேர்வுக்காக அல்லும் பகலும் படித்து தயாராகி வரும் தேர்வர்களுக்கு மனக்கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்ற கிளையில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. குரூப் 2A தேர்விலும் முறைகேடு புகார் எழுந்திருக்கும் நிலையில் அவை குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என முகமது ரஸ்வி என்பவர் முறையிட்டிருக்கிறார். அதனை மனுவாக தாக்கல் செய்ய நீதிபதிகள் துரைசாமி, ரவீந்திரன் அமர்வு அனுமதித்த நிலையில் வழக்கு விரைவாக விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் எப்படி முறைகேடு நடைபெற்றது என சிபிசிஐடி அறிக்கை வெளியிட்டிருக்கும் நிலையில் அதில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. அவை பற்றி இப்போது பார்க்கலாம். குரூப் 4 தேர்வு எழுதிய ராமநாதபுரம் தேர்வர்களின் விடைத்தாள்கள் செப்டம்பர் 1ஆம் தேதி இரவு 8 மணிக்கு பார்சல் லாரியில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து சிவகங்கை சென்ற லாரி அம்மாவட்ட தேர்வர்களின் விடைத்தாள்களை இரவு 9:50 மணிக்கு பெற்றுக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டதாக சிபிசிஐடி அறிக்கை தெரிவித்துள்ளது. சிவகங்கையை தாண்டியதும் இரவு உணவுக்காக 10:30 மணி அளவில் அரை மணி நேரம் லாரி நிறுத்தப்பட்டதாகவும் சிபிசிஐடி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அடுத்த 6:30 மணி நேரத்தில் சரியாக 5:30 மணி அளவில் விக்கிரவாண்டியை அடைந்த லாரி அங்கு தேநீருக்காக நிறுத்தப்பட்டுள்ளது. அப்போது ஜெயக்குமார் திருத்தப்பட்ட விடைத்தாள் பண்டல்களை லாரியில் வைத்துவிட்டு சாவியை ஓம்காந்தனிடம் ஒப்படைத்ததாகவும் சிபிசிஐடி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டியில் புறப்பட்ட லாரி மறுநாள் அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணிக்கு சென்னை வந்ததாக அறிக்கை கூறுகிறது. இங்குதான் முதல் குழப்பம் தொடங்குகிறது. விக்கிரவாண்டியில் தேநீர் அருந்த அரை மணி நேரம் எடுத்துக்கொண்டு காலை 6 மணிக்கு லாரி புறப்பட்டிருந்தாலும் கூட அடுத்த 3:30 மணி நேரத்தில் அதாவது காலை 9:30 மணிக்கு லாரி சென்னையை வந்து சேர்ந்திருக்கலாம். ஆனால் 4 மணி நேரம் தாமதமாக பிற்பகல் 1:30 மணிக்கே லாரி வந்ததாக கூறுகிறது சிபிசிஐடி அறிக்கை.
சிபிசிஐடி தகவலின்படி, அதாவது விக்கிரவாண்டியிலிருந்து சென்னை வருவதற்கு 7.5 மணி நேரம் ஆகியுள்ளது. சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவு உள்ள சிவகங்கையிலிருந்து விக்கிரவாண்டிக்கு 7 மணி நேரத்தில் வந்த லாரி, அங்கிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவு மட்டுமே உள்ள சென்னையை அடைய அதே 7 மணி நேரம் எடுத்துக்கொண்டது ஏன் என்பது புதிராக உள்ளது. ஒரு யூகத்தின் அடிப்படையில் லாரி பஞ்சர், ஓட்டுநர் ஓய்வு என காரணங்கள் கூறி 2 மணி நேரத்தை கழித்தால் கூட 11:30 மணிக்கு டிஎன்பிஎஸ்சி அலுவலகம் வந்திருக்க வேண்டும். ஆனால் லாரி வந்து சேரவில்லை. இடைப்பட்ட நேரத்தில் லாரி எங்கிருந்தது? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் ஏ, பி, சி, டி என 4 வெவ்வேறு வினாத்தாள்கள் பயன்படுத்தப்பட்டன. ஒவ்வொரு தேர்வர்களுக்கும் தனித்தனி வினாத்தாள் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரே இரவுக்குள் 52 தேர்வர்களின் விடைத்தாள்கள் திருத்தப்பட்டதாக டிஎன்பிஎஸ்சி மற்றும் சிபிசிஐடி கூறியிருக்கிறது. தனித்தனி வினாத்தாள் கொண்ட 52 தேர்வர்களின் விடைத்தாள்களை அடையாளம் கண்டு ஒரே இரவில் திருத்தம் செய்வது சாத்தியமற்றது என்கின்றனர் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு பயிற்சி அளிப்பவர்கள். 52 விடைத்தாள்களையும் குறைந்தது 30 பேராவது திருத்தியிருந்தால் மட்டுமே இந்த பணி 2 மணி நேரத்தில் முடித்திருக்க முடியும். மோசடியாக ஓஎம்ஆர் ஷீட்டை திருத்தும் பணியில் 30 பேர் ஈடுபட்டிருந்தால், அவர்கள் கையில் முன்கூட்டியே ஆன்சர் கீ கிடைத்திருந்தால் மட்டுமே அது சாத்தியமாக இருக்க முடியும். அப்படியானால் ஆன்சர் கீயை முன்கூட்டியே கசியவிட்டது டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளா, அல்லது ஓஎம்ஆர் ஷீட் தயாரித்த தனியார் மையத்திலிருந்து கசிந்ததா? டிஎன்பிஎஸ்சி உதவியாளர் ஓம்காந்தனை பணி செய்ய விரும்பும் இடமாக ராமநாதபுரம் மாவட்டத்தை தேர்வு செய்யுமாறு இடைத்தரகர் ஜெயக்குமார் அறிவுறுத்தியதாக சிபிசிஐடி கூறுகிறது. டிஎன்பிஎஸ்சியில் கிரேட் 4 நிலையில் உள்ள உதவியாளர் ஒருவர் தான் பணியாற்ற விரும்பும் தேர்வு மையத்தை தேர்ந்தெடுக்க இயலாது. அப்படியானால் ஓம்காந்தனை திட்டமிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அனுப்பியது யார்? ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து விடைத்தாள்களை பெற்றுக்கொண்டு வரக்கூடிய பொறுப்பில் தட்டச்சர் மாணிக்கவேலை நியமித்திருந்தது டிஎன்பிஎஸ்சி. ஆனால் லாரியில் விடைத்தாள் வைக்கப்பட்டிருந்த அறையின் சாவி மாணிக்கவேலிடம் அல்லாமல் ஓம்காந்தன் கைகளில் இருந்ததாக கூறுகிறது சிபிசிஐடி. விடைத்தாள்களை கொண்டு வரும் பொறுப்பாளரின் கைகளில் சாவி இல்லாமல் உதவியாளரான ஓம்காந்தன் கைகளில் சாவியை ஒப்படைக்க ஆணையிட்டது யார்? முன்னோர்களுக்கு திரி கொடுப்பதற்காக ராமேஸ்வரம் மையத்தை தேர்வர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்ற குறைந்தபட்ச காரணமாவது அவர்களிடம் இருந்தது. ஆனால் கீழக்கரையை தேர்ந்தெடுக்க அவர்களை இடைத்தரகர்கள் அறிவுறுத்தியது ஏன்? ஜெயக்குமாருக்கு உதவ ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்பிக்கைக்குரிய ஆட்கள் இருந்ததன் பின்னணியில்தான் அந்த மாவட்டத்தை தேர்ந்தெடுத்த தேர்வர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதா? அப்படியென்றால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஜெயக்குமாருக்கு பின்னணியாக இருந்து செயல்பட்டவர்கள் யார் யார்? இதுபோன்ற இன்னும் பல விடை தெரியாத கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி சிபிசிஐடி நடத்தும் விசாரணையில் பதில் கிடைக்குமா? பொங்கல் பண்டிகைக்கு பின்னர் சின்ன வெங்காயம் வரத்து அதிகரித்திருப்பதால் கோயம்பேடு சந்தையில் கிலோ 40 முதல் 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெங்காயம் விலை குறைந்திருப்பது இல்லத்தரசிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உள்ளூரில் விளைச்சல் இல்லாததாலும் வெளிமாநிலங்களிலிருந்து வரத்து குறைந்ததாலும் கடந்த சில மாதங்களாக வெங்காயத்தின் விலை உச்சத்தில் இருந்தது. இதனால் வீடுகள் மட்டுமல்லாமல் உணவகங்களிலும் வெங்காயத்தின் பயன்பாடு பெருமளவு குறைக்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையொட்டி கோவை, தேனி பகுதிகளில் சின்ன வெங்காயம் அறுவடை செய்யப்பட்டது. அதிக விளைச்சலால் கோயம்பேட்டிற்கு வரும் சின்ன வெங்காயத்தின் வரத்தும் அதிகரித்திருக்கிறது. இதன் விளைவாக பொங்கலுக்கு முன்பு வரை 200 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சின்ன வெங்காயத்தின் விலை படிப்படியாக குறைந்து இன்று 40 முதல் 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வரும் காலங்களில் இன்னும் விலை குறைந்து கிலோ 20 ரூபாய்க்கு விற்கப்படும் என்கின்றனர் வணிகர்கள்.
உள்ள வர வரத்து வந்து அதிகமாக வந்துன்னு இருக்கிறதால படிப்படியாக வந்து சின்ன வெங்காயத்தில் 200 ரூபாயில் வந்து இப்போ 100 ரூபாய்க்கு வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே சின்ன வெங்காயம் 40 முதல் 60 ரூபாய்க்கு தான் போயிட்டுருக்கு. இதே விலைவாசி வந்து இன்னமும் வந்து குறையதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா விளைச்சல் அதிகமாக இருக்குது. இப்போ அரியலூரில் வந்து இப்போ வந்து சீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேனியிலையும் கோயம்புத்தூரில் மட்டும்தான் இப்போ வரத்துக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஒட்டஞ்சத்திரம்னாங்க அந்த இடத்துலேருந்து அதிகமாக வரத்து இருக்குது. இப்போ அரியலூரில் வந்து அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ அரியலூரில் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பற்ற சருக்கு ரொம்ப காய்ச்சலான சருக்கு நம்பர் ஒன் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் வந்து வரது தான். இப்போ அந்த இடத்துலேருந்து அதிகமாக வந்துச்சுன்னா இப்போ பழையபடியும் வந்து 20 முதல் 30 ரூபாய் வரைக்கும் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக வர வைக்கும். சின்ன வெங்காயத்தின் விலை குறைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறும் இல்லத்தரசிகள், இதேபோல் மற்ற காய்கறிகளின் விலையும் குறைந்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்கின்றனர். குறைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப மெடிசினல் வேல்யூ ஜாஸ்தி இதில், அதனால இப்படியே குறைஞ்சிட்டு போச்சுன்னா நல்லாயிருக்கும். எல்லா காய்கறியும் குறைஞ்சிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லா பெண்களுக்கும் சந்தோஷப்படுவாங்க. மற்ற செய்திகளை இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். வந்தது மார்ச்சளி, மூச்சு கஷ்டம், அதிகமான ஜுரம், அந்த மாதிரி வந்து மூச்சு கஷ்டம் வந்து மூச்சு கொடுக்குற அளவுக்கு மோசமாயிடுறாங்க. பைப் போட்டு மூச்சு கொடுக்குற அளவுக்கு இதில் உயிர் சேதமும் இப்போது வர ஆரம்பிச்சிருக்கு. ஒத்தர்ட்டேருந்து ஒத்தர் பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி நடக்கிறதுங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் இது வுஹான் நகரத்துலேயும் பக்கத்தில் இருக்கிற சில நகரத்துலேயும் தான் வந்திருக்கு. சைனாவை தவிர வேறு எங்கே வந்திருக்குன்னா தாய்லாண்டில் வந்திருக்கு, வியட்நாமில் வந்திருக்கு, தாய்வான், ஜப்பான், அது தவிர இப்போது அமெரிக்காவில் ஒரு நபருக்கும் வந்திருக்கு. இவங்க எல்லோரும் வந்து இப்போது கடைசி 15-20 நாளில் அந்த வுஹான் நகரத்துக்கு போயிட்டு திரும்ப வந்தவங்க. நமக்கு இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? முதல்ல வந்து கவர்மெண்ட் ஏற்கனவே இதுக்கு வந்து அட்வைசரி கொடுத்துருக்காங்க, தேவையில்லாமல் அந்த இடத்துக்கு போகாதீங்க. இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு வந்தீங்கன்னா உடனே கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தவும். எப்படியா இருந்தாலும் அந்த ஊர்லேருந்து வரவங்க எல்லாரையுமே ஏர்போர்ட்டில் செக் பண்ணுறாங்க தெர்மல் கேமரா வச்சு, அதாவது ஜுரம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இருந்தனா அவங்கள தனியாக வச்சிடுறாங்க. அந்த மாதிரி வந்தவங்களுக்கு இருமல் சளி ஜுரம் வந்ததுன்னா உடனே வைத்தியரை பார்த்து இந்த மாதிரி இருக்குமோங்கிறது சொல்லிடுறது நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரியான வைத்தியங்கள் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஊருக்கு போனால் இந்த மாதிரி விலங்குகளோட எந்த ஒரு கான்டாக்டும் இருக்கிறது அவசியமில்லை. அவங்கள்ட்டேருந்து தள்ளியே இருக்கிறது பெட்டர். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்க கூட இருக்க வேண்டாம், தள்ளியே இருக்கிறது பெட்டர். இந்த மாதிரி வியாதி வந்ததுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்மளால் இதை வைத்தியம் செய்ய முடியும். பட் இதுக்கு முக்கியமாக நம்ம என்ன செய்யணும்னா விழிப்பாக இருக்கணும், தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா முதல்லையே வந்து அவங்கள தனியாக வச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான வைத்தியம் பார்க்கணும். பரவாமல் நம்ம பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். இனி விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். டிஸ்கவரி சேனலில் ஒளிபரப்பாகும் மேன் வெர்சஸ் வைல்ட் ரியாலிட்டி ஷோவில் பேர் கிரில்ஸுடன் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்கிறார். இதற்கான படப்பிடிப்பு கர்நாடகாவின் பந்திபூரா புலிகள் காப்பகத்தில் 2 நாட்கள் நடைபெறுகிறது. இதற்காக சென்னையிலிருந்து மைசூர் வழியாக ரஜினிகாந்த் பந்திபூரா சென்றுள்ளார். காடுகளுக்குள் தனியாக சிக்கிக் கொண்டால் அங்கு கிடைப்பதை வைத்துக் கொண்டு உயிர் பிழைப்பது எப்படி என மேன் வெர்சஸ் வைல் நிகழ்ச்சியில் சாகச பயணம் மேற்கொண்டு பேர் கிரில்ஸ் விளக்குவார். இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருந்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அடுத்த மாதம் 21ஆம் தேதி இந்தியா வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் தங்குவதற்காக டெல்லியில் உள்ள ITC மௌரியா நட்சத்திர விடுதியில் சொகுசு அறை பிப்ரவரி 21 முதல் 24 வரை முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியுடன் அகமதாபாத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் டிரம்ப் பங்கேற்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. அடுத்த மாதம் 24ஆம் தேதி ஜெனீவாவில் தொடங்கும் ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து விவகாரத்தை எழுப்ப பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது. இந்த சூழலில் டிரம்பும் நரேந்திர மோடியும் சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளனர். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தகத்தை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்க வாய்ப்புள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 31,000 ரூபாய்க்கு கீழே சென்றுள்ளது. நேற்றைய வர்த்தக நேர முடிவில் ஆபரண தங்கத்தின் விலை 31,056 ரூபாயாக இருந்தது. இந்நிலையில் இன்று வர்த்தகம் தொடங்கியதும் தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 30,976 ரூபாய்க்கு சென்றது. 1 கிராம் தங்கத்தின் விலை 3,872 ரூபாயாக உள்ளது. இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 60 காசுகள் குறைந்து 50 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனை நடைபெறுகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளால் சென்னையில் தங்கம் விலையில் கடந்த சில நாட்களாக மாறுபாடுகள் காணப்படுகின்றன. திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் மதுரை தேஜஸ் விரைவு ரயிலை நிறுத்துவதற்காக ரயில்வே துறையிடம் அனுமதி கேட்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் ஜான் தாமஸ் தெரிவித்துள்ளார்.
திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி தண்டாயுதபாணி கோவில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு ரயில்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். மதுரை நாகர்கோவில் இருவழி ரயில்வே பாதை பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று அவர் குறிப்பிட்டார். முல்லைப்பெரியாறு அணையில் மத்திய அரசின் மூவர் குழு ஆய்வு செய்தது. கடந்த 2014 ஆண்டு முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் அணையை பராமரிக்க மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் குல்ஷன் ராஜ் தலைமையில் மூவர் குழுவை நியமித்தது. தற்போது அணையின் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் அணை பராமரிப்பு பணிகள் குறித்து மூவர் குழு ஆய்வு செய்கிறது. மேலும் அணையில் மின்சார வசதி ஏற்படுத்துதல், தமிழகம் சார்பில் படகு போக்குவரத்து சேவை தொடங்குவது உள்ளிட்டவைகள் குறித்து மூவர் குழு இன்று ஆலோசிக்க உள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளன் தனது கருணை மனு குறித்த நடவடிக்கையை விரைவுபடுத்துமாறு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு நினைவூட்டல் மனு அனுப்பியிருக்கிறார். கடந்த 25 தேதி அனுப்பியுள்ள அந்த மனுவில் அரசியலமைப்பு சட்ட விதி 161 பயன்படுத்தி குற்றவாளிகள் 7 பேரை விடுதலை செய்வது தொடர்பாக ஆளுநர் முடிவெடுக்கலாம் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவையும், கடந்த 2018 ஆண்டு செப்டம்பர் 9 தேதி தமிழக அமைச்சரவை அளித்த பரிந்துரையையும் அவர் ஆளுநருக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் அப்போதைய சிபிஐ காவல் கண்காணிப்பாளர் தியாகராஜனின் விசாரணை அறிக்கை பிரமாணப்பத்திரத்தில் சேர்க்கப்படாததையும் அவர் ஆளுநருக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். பலமுறை நினைவூட்டல் மனு அனுப்பியும் ஆளுநரிடமிருந்து எந்தவிதமான பதிலும் கிடைக்காதது வேதனை அளிப்பதாகவும் பேரறிவாளன் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்களை தனித்தனியாக அழைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆலோசனை நடத்தினார். துக்ளக் விழாவில் பெரியாரை பற்றி ரஜினிகாந்த் பேசியது தொடர்பாக அமைச்சர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதேபோல சசிகலா சிறையில் இருப்பது வருத்தமளிப்பதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியிருந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் கிரீன்வே சாலை இல்லத்தில் அமைச்சர்களை தனித்தனியாக அழைத்து முதலமைச்சர் பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது தேவையில்லாத கருத்துக்களை பொதுவெளியில் பேச வேண்டாம் என அமைச்சர்களிடம் முதல்வர் பழனிசாமி கண்டிப்புடன் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கோவையில் 13 வயது சிறுமியின் வயிற்றிலிருந்து 1/2 கிலோ தலைமுடி, ஷாம்பு பாக்கெட், கவர் உள்ளிட்ட பல கழிவுப் பொருட்களை தனியார் மருத்துவர்கள் அகற்றினர். கோவையைச் சேர்ந்த 13 வயது சிறுமி அவ்வப்போது வயிற்று வழியால் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவை சிங்காநல்லூர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் சிறுமியை ஸ்கேன் செய்தபோது வயிற்றில் கட்டி போன்ற ஒரு வடிவம் இருப்பதை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். இதையடுத்து சிறுமிக்கு அறுவை சிகிச்சை செய்து பார்த்தபோது மருத்துவர்கள் கடும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். சிறுமியின் வயிற்றில் 1/2 கிலோ எடையில் தலைமுடியும், ஷாம்பு பாக்கெட் உள்ளிட்ட சில பொருட்களையும் மருத்துவர்கள் அகற்றினர். அறுவை சிகிச்சைக்கு பிறகு சிறுமி நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். குழந்தைகள் வந்துட்டு கொஞ்சம் பிஹேவியரல் சேஞ்சஸ் இருந்தாலும் கட்டாயமாக பெற்றோர்கள் அவர்களுடன் கலந்து பேச வேண்டும். அதே போல் அதை விட கொஞ்சம் அவங்க ஓப்பன் அப் ஆகலை, தங்கள் விளக்கங்களை தெளிவாக சொல்லலன்னா, இன்றைக்கி நிறைய ஸ்கூல்ஸில் கவுன்சிலர்ஸ் வச்சுருக்கிறாங்க, இல்லை ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கவுன்சிலிங் எடுத்தாங்கன்னாவே இதெல்லாம் சரியாயிடும். இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் லாஸ், அவருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு உறவினர் திடீரென்று தவறியதால் 6 மாதமாக தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாள். அதையும் கொஞ்சம் பெற்றோர் கவனிக்காமல் விட்டாங்க. சென்னை திருவேற்காடு பகுதியில் நடைபெற்ற பச்சையப்பன் கல்லூரியின் முன்னாள் ரூட் தலையின் திருமண விழாவில் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி கொண்டாடியது சர்ச்சையை எழுப்பியுள்ளது. மணமக்கள் நின்ற மேடையில் ஏறிய பச்சையப்பன் கல்லூரியின் முன்னாள் மற்றும் இந்நாள் மாணவர்கள் பட்டாக்கத்தியை மணமகன் மற்றும் மணமகள் கையில் கொடுத்து கேக்கை வெட்டச் சொல்கின்றனர். பின்னர் பட்டாக்கத்தியுடன் நடனமும் ஆடுகின்றனர். கடந்த வாரத்தில் இதேபோன்று பிறந்த நாள் விழாவில் பட்டாக்கத்தி மூலம் கேக் வெட்டிய இருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் திருமண விழாவில் பட்டாக்கத்தியுடன் கேக் வெட்ட தூண்டிய மாணவர்கள் மீது நடவடிக்கை பாயும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் 13 அடி நீளமும் 19 கிலோ எடையும் கொண்ட ராஜராகம் ஒன்று பிடிபட்டது. பனைமரத்தில் இருந்து பிடிக்கப்பட்ட இந்த அரிய வகை ராஜராகம் மடியேரியா காந்தி மைதானத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு விடப்பட்டது. அப்போது பலர் செல்போனில் படம் பிடித்தும் அச்சத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பின்னர் ராஜராகம் வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து அப்பாம்பை பாதுகாக்க மகுட்டா ரக்ஷிடா வனப்பகுதியில் விட நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். திருப்பூரில் குடி
கையிருப்பு பகுதிக்குள் சுற்றித்திருந்த முள் எலி ஒன்றை அந்த பகுதியினர் மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். ராக்கியாபாளையம் அமர்ஜோதி கார்டன் பகுதியைச் சேர்ந்த போஸ் என்பவரின் வீட்டின் முன்பு முள் எலி ஒன்று சுற்றித்திருந்துள்ளது. இதனை பார்த்த போஸ் அதனை பிடித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். வனத்துறையினர் அங்கு வந்து முள் எலியை மீட்டு பாதுகாப்பாக எடுத்து சென்று கைத்தமலை வனப்பகுதியில் விட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த வால்பாறை அருகே தேயிலை தோட்டத்தில் சுற்றித் திரிந்த புலி ஒன்று சிறுத்தையை தாக்கிக் கொன்று சாப்பிட்டு சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளமலை மட்டம் தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை ஒன்று இறந்த நிலையில் கிடந்ததை பார்த்த தோட்ட காவலர்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அங்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தையின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வு மேற்கொண்டனர். உடற்கூராய்வில் சிறுத்தையின் வயது 2 இருக்கும் என்றும் இதனை புலி ஒன்று தாக்கிக் கொன்று சாப்பிட்டுள்ளதாகவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் புலிகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒடிசா மாநிலம் ஜாஜ்பூரில் கடந்த ஒரு வாரமாக பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த காட்டு யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். கோரை, வியாஸ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் புகுந்த காட்டு யானை பொதுமக்களை கடுமையாக தாக்கி விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வந்தது. யானை தாக்கி 4 பேர் உயிரிழந்த நிலையில் 10 பேர் படுகாயமடைந்தனர். காட்டு யானை அச்சுறுத்தலால் அங்குள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் யானையை பிடிக்க தீவிர முயற்சி செய்த வனத்துறை ட்ரோன்கள் மூலம் அதன் இருப்பிடத்தை கண்காணித்து வந்தது. வனத்துறையினர் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி சாலை மறியல் செய்த பொதுமக்கள் டயர்களை தீயிட்டு கொளுத்தினர். இறுதியில் காண்டிப்பூர் பகுதியில் சுற்றித் திரிந்த யானையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். திரைப்படத்தில் வடிவேலு கிணற்றை காணவில்லை என புகார் அளிப்பதைப் போல திருப்பூரில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்தவர்களை காணவில்லை என்றும் அவர்களை கண்டுபிடித்து தரக்கோரியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தாராபுரம் நஞ்சியம்பாளையம் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தில் 33 பேர் பணியாற்றியதாக கணக்கு காட்டப்பட்டுள்ளது. ஆனால் அதில் 24 பேர் மட்டுமே ஊரில் இருப்பதாகவும் மற்ற 9 பேர் யார் என்றே தெரியவில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் வனத்துறைக்கு அருகே வந்தவர்களின் வீடுகள் அகற்றப்பட்டுள்ளன. குறால்நத்தம் கிராமம் அருகே உள்ள ஜல்லூத்துமலை அடிவாரத்தில் 3 தலைமுறையாக மலைவாழ் மக்கள் வசித்து வந்தனர். இந்நிலையில் இவர்கள் வசிக்கும் பகுதி வனத்துறைக்கு சொந்தமானதாக கூறி 60 மேற்பட்ட வீடுகளை வனத்துறையினர் இடித்து அகற்றினர். வீடுகளை இடிப்பதற்கு எதிரான வழக்கில் நீதிமன்றம் இன்னும் உத்தரவு பிறப்பிக்காத நிலையில் அதற்கு முன்னதாகவே வனத்துறையினர் வீடுகளை இடித்துவிட்டதாக மலைவாழ் மக்கள் கண்ணீர் மல்கினர். திருச்செந்தூர் அருகே உள்ள வீரமாணிக்கம் கஸ்பா பத்திரகாளியம்மன் கோவிலில் மகா குடமுழுக்கு நடைபெற்றது. இதனை ஒட்டி அக்கோவிலில் உள்ள செல்வ விநாயகர், சுடலைமாட சுவாமி, சந்தன மாரியம்மன் மற்றும் பரிவார மும்மூர்த்திகளுக்கு குடமுழுக்கு நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகநாதன், தொழில் அதிபரான சரவணா ஸ்டோர் உரிமையாளர் ராஜரத்தினம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் முன்னணி வீரரான ஸ்பெயினின் ரஃபேல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஒரே நாளில் ரிலீஸ் ஆகும் சந்தானத்தின் 2 திரைப்படங்கள், சில்லுக்கருப்பட்டி இயக்குநரின் அடுத்த படைப்பு உள்ளிட்ட சினிமா செய்திகளை தொகுப்பாக பார்க்கலாம். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள்.